ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் கசக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதே இல்லை. ஆனால் பாவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை தான் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அது மாதிரி பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா பாவக்காய் சாப்பிட்றவங்களுக்கு, பாவக்காய் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கசப்புத்தன்மை தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம பாவக்காயை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போதோ இல்லை பாவக்காய் குழம்புல வந்து பித்தில் பண்ணி சாப்பிடும்போதோ அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் பாவக்காய் சாப்பிட்றதுக்கு. அது பாவக்காய் பிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து பாவக்காய் நல்லா இருக்காது, கசக்குதுன்னு அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பாவக்காயை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேபி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பாவக்காயோட கசப்புத்தன்மையும் அவ்வளோவா தெரியாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு ரெண்டு பாவக்காயை நல்லா அலம்பிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு அதையும் வந்து அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இதை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக சவந்ததும் ஒரு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்து கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்க்கும் போது நமக்கு வந்து தெறிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா வந்து ரொம்ப தெறிக்கும். இப்போது இதில் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காய்க்கு தேவையான உப்பு போட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் பாவக்காயும் அந்த எண்ணெயிலையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வதங்கிட்டோம். இப்போ பாவக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக வந்து அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது காய் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டா ஒரு 1 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். நீங்கள் எந்த வறுவல் பண்ணாலுமே அது கூட வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சேர்த்துருக்க பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூட வந்து நம்ம காய் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து காய் நல்லா வதங்கிருச்சு, ஸோ அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகி காய் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம விட்ட தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், காயுமே வந்து நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகணுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அடிக்கடி மட்டும் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. அப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு பாவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அடுப்பை ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயாச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் அண்ணன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், அவங்க பேர் வந்து ஆனந்த். ஸோ இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாவக்காய் பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். Thank you for watching. Have a nice day.